சர்ப்ரைஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சிக்குவீங்க. அது என்ன ஸ்பெஷல்னா, எங்கள் வீட்டில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்காதவங்களுக்கோசரம் இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோக்குள்ளே காட்டுறேன். அது என்னடா இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிறீங்களா, அது என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் பிரம்மா கமலம் பூ பூத்துருக்குது. அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் அந்த பூ. அது இது என்ன ஒரு அதிசயம் நினைக்கிறீங்களா? வந்து இது ஸ்பெஷலான பூ. இது எப்படி பூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலை வருது பாருங்கள், அந்த இலையிலேருந்து காம்பு வந்து அதில் பூ பூத்து மொட்டு வந்து அது பூவாக விரிஞ்சி நம்மளுக்கு தாமரைப்பூ மாதிரியே நல்லா வரும். இது இது ரொம்ப ஸ்பெஷலான பூ தான் இது. அது வந்து நான் வந்து ஒரு இலை தான் பறித்து வச்சேன். ஒரு இலை யார் வேணாலும் ஒரு இலை பறித்து வச்சாலே அது நல்லா வந்துடும். அது அது இதோட 2 வருஷம் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் போன வருஷமும் ஒரு 10-12 பூ பூத்துச்சு, இந்த வருஷமும் பூத்துருக்கு. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியம், எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஒரு எல்லா வச்சதிகளை நல்லா பூத்துருக்குன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள், நீங்களும் பாருங்கள். பிரம்மா கமலம் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த பூ இப்படி தான் இருக்கும், ரொம்ப அதிசயமான ஒரு பூ தான் இது. அதுவும் இது சாயந்தரத்துக்கு மேலே தான் பூக்கும். இது நைட்டில் ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் இது பூக்கும். நல்லா இது அந்த தன்மை கொண்டது தான் இந்த பிரம்மா கமலம் பூன்றது. ஒரு வித்தியாசமான ஒரு பூ தான் இது. அது வீடியோக்குள்ளே பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு செடி, இது சின்ன செடி தான் பிரம்மா கமலம் செடி. இதில் பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரம்மா கமலம் பூ விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா பாருங்கள். 5 பூ விட்டுருக்கு எங்களுக்கு. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த பூ இது எவ்வளோ நல்லா மலர்ந்துட்டு இது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது சின்ன செடி தான் இது. இங்கேயே ஒரு 6-7 பூ விட்டுருக்கு. இப்போ இது 5 பூ விட்டுருக்குது, இன்னும் 2-4 மொக்கு கீழே இருக்குது. இதெல்லாம் மொக்கு, இதெல்லாம் இதெல்லாம் மொக்காக இருக்குது. இது கீழே இன்னும் 2 மொட்டு விட்டுருக்குது. இதுவும் இதை பாருங்கள், இது ஒன்று இந்த பக்கம் வந்து. இதெல்லாம் இதே மாதிரி நல்லா பெருசாகிட்டு பூத்து விரியும். இந்த மாதிரி எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூ இது பிரம்மா கமலம் பூ. இது சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த பூ எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு இந்த செடி வந்து நான் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு இலை பிச்சு வச்ச செடி. இது எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். இது ஒரு இலை நம்ம கிள்ளி வச்சாலே நல்லா வந்துடும் வளர்ந்துட்டு. இது இந்த பிரம்மா கமலம் பூ வந்து நம்மளுக்கு மாமூலாக ஒரு செடிகள் நம்மளுக்கு பூ செப்பரேட்டாக வரும் பாருங்கள். இது வந்து இலையில தான் இந்த மாதிரி மொட்டு வந்து நம்மளுக்கு பூ வரும். நம்மளுக்கு இதில் பாருங்கள் இந்த இலையில தான் இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு மாமூலாக எல்லா பூவும் வர மாதிரி இது வரதில்லை. இது ஒரு வித்தியாசமாக பாருங்கள், இலையில தான் இந்த மாதிரி மொட்டு விட்டு வரும். இதை பாருங்கள், இந்த மொட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இது பூக்கும். இது நல்லா இருக்குது, சூப்பராக இல்லை. நம்மளுக்கு நைட்டில் தான் பூக்கும். இது ஒரு 6 மணிக்கு மேலே தான் பூக்கும் இந்த மாதிரி. நம்மளுக்கு இது ஒரு ஆச்சரியமான அதிசயமான பூ தான் இது. நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா பூத்து இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது கட் பண்ணிவிட்டு பறிச்சுட்டு நான் சாமிக்கு வச்சிட்ருக்குறேன் நான், அதனால் கட் பண்ணிடுறேன் நான். இது நம்ம அப்படியே செடியில் விட்டோம்னா மறுநாள் மறுபடியும் இதெல்லாம் மலர்ந்திருக்க பூலாம் மறுபடியும் மூடிட்டு மொக்கு மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து சாமி படத்துக்கு ரொம்ப வச்சிருவேன் நான் இதை.